अजील बहमाना काय में उनक पटा दरियो कुमार बकु मंत्रवादी என்ன ஆனா எங்கே பகனி ஓலை குடிச்சின் தள்ளி தீவைக்கு சொன்னான் மந்திரவாதி இதெல்லாம் அப்புறம் முதல்ல ஊருக்கு போறப்புறோம் அண்ணா யார் தெரியுமா ஆலகாலர் மந்திரவாதி கோபத்துல மானாகிட்டான் பாவம் மானா போனவர் மனுஷனானா தேவலையே பகு இது மந்திரவாதியின் கையில இருந்து மந்திரக்கோல் நாங்க எடுத்து வந்திருக்கோம் பயன்படுமாப்பா சரி கூடு பார்ப்போம் ஏ மந்திரக்கோலே இதுவரைக்கும் மந்திரவாதியின் அக்கிரம செயலுக்கு அனுகூலமாயிருந்தேன் இல்லையா இப்போ ஆலகாலர் மனுஷன் ஆகணும்னு அன்போடு ஆசிக்கிறோம் அன்பே ஜெயம் என்பது உண்மையா இருந்தா நீ இந்த நல்ல காரியத்துக்கு பயன்படு பாப்போம் மடையன் மானாக்கி விட்டான் அவனை ஒரு கை பார்க்க வேண்டும் பொறுங்க அதெல்லாம் அப்பவே முடிஞ்சு போச்சு இப்ப ஊருக்கு புறப்படுவோம் புறப்படுவோம் தீவிற்கு சென்ற விஷாராணி மாண்டு போன செய்தி ஊர்ஜிதமாகிவிட்டது ஆட்சி நடத்த தலைவன் தேவை தலைவனாக வருபவன் தகுதி வாய்ந்தவனாய் இருக்க வேண்டும் நாம் பார்த்தவரையில் அரண்மனை போட்டியில் அபூர்வமான வெற்றி பெற்றவரும் விஷாராணியின் சாகசங்களில் சிக்காதவரும் மந்திரவாதியின் மாயாஜாரங்களை நுறுக்கி தள்ளியவருமான சுகுமார் அப்பதவிக்கு ஏற்றவர் என்று நம்புகிறேன் நிறுத்துங்கள் தலைவர் சுகுமாருக்கு ஆமாமா விஷர் அறிகிட்டு போற குஷியில ஆலக்காலர் என்ன அனாமதயமா விட்டுட்டு போயிட்டாரு ஊருக்கு போறதுக்கு வழி இல்ல சார்த்தானு நான் இங்கே இருந்துட்டேன் நீங்கள வந்துட்டீங்க மல்லிகா உங்கள் பேச்சுக்கு இடைஞ்சல் வந்ததில்லையே இல்லைங்க பொழுதுபோக்கு விஷயம் இந்த அழகான ஊரில் பேசித்தான் பொழுது போக்க வேண்டுமா மல்லிகா அருமையான காட்சிகள் அற்புதமான நந்தவனங்கள் அடாடாடாடா அதை பார்க்காத கண்கள் சுகுமாரன் பெரிய மனிதன் ஆகிவிட்டான் சொந்த வேலைக்கே நேரம் இல்லை உங்களுக்கு விருப்பமானால் நான் அழைத்துக் கொண்டு போகிறேன் நீங்களா மல்லிகா இன்னுமா என் மீது சந்தேகம் அகம் பிடித்து அலைந்த ஆலகாலன் அழிந்து விட்டான் இது புத்தி வந்த புது ஆலகாலன் ஒரு மனுஷன் என்னைக்குமே கெட்டவனா இருப்பானுங்களா ஐயா முகத்தை பாருங்க உண்மை தாண்டவமாடுது ஆலகாலரே உமது வார்த்தைகளை நம்பலாம் அல்லவா சத்தியமாக நம்பலாம் ஐயாவோட போங்கம்மா சும்மா போங்க
ஆமாங்க நானும் தான் கூட இருந்தேன் பாவி மனுஷன் ஆலகால ஹரிச்சந்திரம் பாரம்பரியில இருந்து வந்தவனாட்ட பேசி நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டானுங்களே அயோக்கிய சிகாமணி அத்தனை பட்டும் அறிவோராத அற்பன் பகு மல்லிகாவை எங்கு கொண்டு போயிருப்பான் பகுனி பறக்கும் கம்பளம் பத்திரமா இருக்குதான்னு பாத்தியா அரண்மனை பூரா தேடியாச்சு அது தெரியுமா வெச்ச இடத்துல தேடினியா எல்லா இடத்துலயும் பார்த்தாச்சு கம்பளத்தை எங்கேயும் காணோம் அதுலதான் இருக்கேன் இருக்கேன் எனக்கு கூட அதுலதான் சந்தேகம் சரி போன மார்க்கம் தான் ஆகாய மார்க்கம் போன இடம் போன இடம் சொந்த தேசம் தான் போயிருப்பான் போகக்கற்றவன் சுகுமார் பேச்சுக்கு நேரமில்லை உடனே புறப்பட வேண்டும் உடனே கப்பல் தயாராகட்டும் நல்லா வாயு வேகத்தில் போகிற கப்பலா இருக்க வேண்டும் தெரியுமா சபையினரே ராஜகுமாரி மாயமாய மறைந்து மாதங்கள் பரவாகின்றன ராஜகுமாரியை மீட்கச் சென்ற ஆலகாலரும் அவரது ஆட்களும் அழிந்து விட்டார்கள் அடுத்து செய்வது என்ன என்பது பிரச்சனை மறைந்து போன அரசகுமாரி தவிர மன்னனுக்கு வேறு வாரிசு கிடையாது ஆக அவருக்கு பின் நாட்டின் ஆட்சியை பற்றிய திட்டங்கள் அமைக்கும் அவசியம் ஏற்பட்டிருக்கிறது ஆலகாலன் உயிரோடு இருக்கும் வரை அந்த அவசியமே கிடையாது ஆலகாலர் 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 ராஜகுமாரி திரும்பி விட்டார் திரும்பி விட்டார் அதாவது நான் வீட்டுக் கொண்டு வந்தேன் இந்த நாட்டில் சுத்த வீரன் ஒருவன் இருக்கிறான் என்றால் அது நீர்தான் ஆலகாலரே அரசகுமாரியை மீட்க அரும்பாடுபட்டிருக்க வேண்டும் அது பெரிய கதை மகாராஜா அந்த மந்திரவாதின் தீவை கண்டுபிடித்து அவன் மாயாஜாலங்களை எல்லாம் தூள்படுத்தி அவனுடன் நேருக்கு நேர் போர் செய்து ராஜகுமாரியை காப்பாற்ற நான் பட்ட பாடு அப்பா சீதையை மீட்க ராமன் கூட பட்டிருக்க மாட்டான் ஆம் ராமன் கூட பட்டிருக்க மாட்டான் அப்பா மல்லிகா கண்ணிழந்து எனக்கு கண் கொடுத்தார் ஆலகாலர் மகா சாமர்த்தியசாரி அப்பா என்னை ஆலகாலர் காப்பாற்றினாரா ஆம் உன்னை ஆலகாலர் காப்பாற்றினார் அவரே சொல்லுகிறார் ஆலகாலர் சொல்லுவது அத்தனையும் போய் மகாராஜா இதை நீங்கள் நம்புகிறீர்களா அமைச்சரே இதை நீர் நம்புகிறீரா அப்பா நான் சொல்லுவது பொய் இல்லை நான் சொல்லுவது சத்தியவாக்கு அப்பா தர்பார் நான் மகாராஜா மகாராஜா என்னை காப்பாற்றிய உத்தமர் வேறொருவர் கபடமாக என்னை கடத்தி வந்து ஆலகாலன் கதை கட்டுகிறார் இவள் வார்த்தைகளுக்கு என்ன ருஜி இருக்கிறது உன் வார்த்தைகளுக்கு என்ன ருஜி இருக்கிறது மகாராஜா கடவுள்தான் எனக்கு சாட்சி அமைச்சரே ராஜகுமாரிக்கு கடவுளை தவிர வேறு சாட்சி இல்லை ஆலகாலரே ராஜகுமாரியை மீட்டு நம் கண்ணும் கொண்டு வந்திருக்கிறார் ஆக ஆலகாலரை தான் நாம் நம்ப வேண்டும் ஆலகாலரை தான் நாம் நம்ப வேண்டும் நமது அறிவிப்பின்படி ராஜகுமாரி இவருக்கே கொடுக்க வேண்டும் மகாராஜா இது அநீதி பேசி பயன் இல்லை அடுத்த சுபதினத்தில் முகூர்த்தம் அமைச்சரே ஏற்பாடாக ஆலகாலரே சந்தோஷம்தானே சந்தோஷம் அலகாலரே அரசகுமாரியை காப்பாற்ற நீர்தானா இல்லை என்று யார் சொன்னது யார் சொன்னது ம் யார் சொன்னது ம் யார் சொன்னது ம்
இப்பொழுதாவது சொல் ராஜகுமாரியை காப்பாற்றிய யார் அலகாலரே என்ன இதெல்லாம் அந்த மந்திரவாதியினுடைய வேலை மகாராஜா மந்திரவாதி தான் நீர் கொண்டு விட்டீரே ஆமா அப்படியே கொண்டு விட்டேன் அவனுடைய ஆவி வேலை செய்கிறது அலகாலரே மகாராஜாவின் முகத்தை பார்த்து சொல்லும் மந்திரவாதியை கொண்டது நீர்தானா ஆம் ராஜகுமாரியை காப்பாற்றிய நீர்தானா நிச்சயமாக பகு என்னை காப்பாற்றிய மூவரில் இவரும் ஒருவர் அப்பா மூவரில் ஒருவர் இன்னும் இருவர் எங்கே அரச ஆக்ஞியை எதிர்பார்க்கிறார்கள் அலகாலரே உம்மை மானாக்கும் சக்தி எங்களிடம் இருக்கிறது என் கேள்விகளுக்கு உண்மையான பதில் சொல்லும் மந்திரவாதியை கொன்றது யார் இவர்தான் அப்பா அலகாலரே சொல்லட்டும் மந்திரவாதியை கொன்றது யார் இவர்தான் ராஜகுமாரியை காப்பாற்றியது இவரேதான் அப்போது அரசர் அறிக்கை இப்படி ராஜகுமாரியை மணக்க வேண்டியது இவரேதான்